Flashback. Thousand years later. இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு எக்ஸைட்டிங் ஆன திங் பார்க்க போறோம் பயணிச்சிட்டு இருக்கீங்களா ஸோ அவர் வீடியோஸ் தான் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அவர் மூலிமா இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து நானும் வந்து ஒரு பைக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு பைக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே சூப்பர் ஸோ அடுத்ததாக என்ன ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க ஆப்பிரிக்காவில் வந்து நான் கென்யா மட்டும் ரைட் பண்ணி பண்ணி சொல்லியிருக்கேன் இன்னும் அதர் கண்ட்ரிஸ் இருக்குது ஆப்பிரிக்காலேயே ஸோ அதெல்லாத்தையுமே போய் கம்ப்ளீட் பண்ணணும் மறுபடியும் போயிட்டு ஸோ அதான் அடுத்த பிளான் ஓகே சூப்பர் ஸோ எனக்கு வந்து இன்னொரு கேள்வி இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சூப்பர் பைக் வாங்கியிருக்கீங்க இஸ் இட் ஸோ கேன் யூ ஜஸ்ட் டெல் ஹவ் டு யூ ஃபீல் ஆஃப்டர் பையிங் தட் பைக் அண்ட் ஜஸ்ட் அ ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தட் ஆக்சுவலாக வந்து சூப்பர் ஸ்போர்ட்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரீமாகவே இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு சின்ன வயசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் பாஸ் ஆகி போகிற அந்த சவுண்டு அதெல்லாம் கேட்கும்போது வந்து உள்ளுக்குள்ள ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகிடும் ஸோ நம்மளே ஒன்று வந்து வாங்கி ஓட்டுறோம்போது இன்னைக்கு காலை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்லாம் மாற்றி விட்டு ஓட்டிட்டு வந்தேன் மறக்கவே முடியாது இன்றைக்கி ஒரு ரைடர் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பைக்கில் உட்காந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கு அந்த ஒரு எக்ஸாஸ்ட் ஓட்டு கேட்குற ஒரு ஃபீல் வண்டி ஓட்டும்போது வேறு லெவலில் இருந்தது அண்டு எஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ எஸ் ரொம்ப நல்லா இருக்கும்
ப்ரோ நீங்க தான எனக்கு கல்யாணம் சொல்லி வீடியோ போட்டது கப்பல் ரைட் எப்ப போறது பார்க்கலாம் இல்ல ப்ரோ ஆல்வேஸ் சோலோ ரைடர் கப்பல் ரைட்ஸ்ல எதிர்பார்க்கவே முடியாது கப்பல் ரைட்ஸ் இல்லன்னு சொன்னே எல்லாருக்கும் அவ்ளோ சந்தோஷம் சூப்பர் அவ்ளோ சிங்கிள்ஸ் இருக்கும்னு அர்த்தம் இங்க சிங்கிள்ஸா சூப்பர் சூப்பர் ஏய் நீ எதுக்கு சில அடிக்கற இன்னொரு क्वेश्चन பா இங்க வந்து ஹி வாண்ட்ஸ் டு ஆஸ்க் ஆ ஓகே எஸ் கோ அஹெட் ப்ரோ சொல்லுங்க நம்ம யூரோப்ல மூணாவது அண்ணின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் போடிங்களா ஞாபகம் இருக்கா புரியல ப்ரோ யூரோப்ல ஓகே ஒரு பொண்ணு லைட்டா கிராஸ் பண்ணோம் அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க அடுத்த அண்ணி ரெடி பண்ண போறாங்களாடா அப்படினு ஆமா யாரா கேக்குறாயா டீடைல் ஏனா கூட வந்து நான் ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்க சோலோவா வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் சோ நம்ம பசங்களும் வந்து பாத்தீங்க ஃபுல்லா மொரட்ட சிங்கிள்ன்றதனால வீடியோல ஏனா ஒரு பொண்ணு அப்படி கிராஸ் ஆச்சுனா போறோம் அத அண்ணின்றவங்க உடனே அதுக்கு ஒரு மீம் மேல வந்துரும் உடனே இன்னைக்கு இந்த வீடியோல இவங்க தான் நம்ம அண்ணி அப்படினு சொல்லிட்டு சோ அதுதான் வந்து உடனே ஆரம்பிச்சிரோம் வரட்டுங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லிருந்தேன் சோ एक्चुअली பாத்தீங்கனா மூணாவது அண்ணின் நினைக்கிறேன் மூணு வீடியோல வந்து மூணு பேர் உங்கள வந்து போட்டுட்டாங்க ஆமாமா ப்ரோ எஸ் थैंक यू அடுத்து தான் உங்க நேம் என் பேர் அபினேஷ் சரினா क्वेश्चन கேட்க விரும்பறேன் ஆனா உன்னே வந்து சொல்றேன் நீங்க போடுற மாதிரி வீடியோ வந்து எப்பயுமே யாருமே போட்டது இல்ல இது எல்லாத்துக்குமே வந்து புதுசா இருக்கு இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் ப்ரோ அதிக வியூஸோ கண்டிப்பா போகும் இதே மாதிரி விடாம பண்ணுங்க உங்க வீடியோ வேற எங்கயோ போய் ரீச் ஆகும் இங்க ரீச் ஆகல இல்லையோ வேற எங்கயோ போய் ரீச் ஆகும் இதே மாதிரி இருக்க थैंक यू थैंक यू so much ப்ரோ थैंक यू உங்க வீடியோ கண்டிப்பா எங்கயோ போய் ரீச் ஆகும் அது கண்டிப்பா நடக்கும் மீன்ஸ் அபௌட் ஆல் தி பெஸ்ட் ப்ரோ थैंक यू Thank you so much. Thank you so much. So many good comments from the audience. Thank you so much. So adutthadaga I would like to welcome Maima Sen from My TVS to give out the award to Cherry Vlogs. Can we have a big round of applause, ladies and gentlemen? The movie studio is here. Cherry, you are upper class. Nala Daniya, for periya periya kai thattal makkale for Cherry Vlogs. फाइनली नम्मोड बिगेस्ट सेलिब्रेशन कोड़ा सोलां सो
அண்ட் பிக்கஸ்ட்டு பைக்கிங் கம்யூன், பிக்கஸ்ட் ஈவெண்ட், பைக்கர்ஸ் ஈவெண்ட், அப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். ஸோ பீஸ் ரைடர்ஸ் ஈவெண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அண்ட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாட்டி கிடச்சின்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் நீங்கள் லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேஸ் பார்க்கலாம், அதோட லிங்க் நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள் அது எப்படி ஃபீலாக இருந்துச்சுன்னு. ஸோ நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒன் டே என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து செம்மையாக பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டைமும் அதே மாதிரி பண்ணாங்க. அண்ட் இந்த டைம் நம்மளுக்கு நான் யாரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டிருந்தனோ அவங்களெல்லாம் பார்த்துட்டேன். ஸோ மெயினாக நான் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா செரி ப்ரோவை. ஸோ அவரையே பார்த்தாச்சு, நினைவேஷன் ப்ளஸ் ப்ரோவையும் பார்த்தாச்சு. அண்ட் ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 to 15 பைக்ஸ் ஒன்றாவே போனோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் காரில் வந்தாங்க, நம்ம மட்டும் சோலோ பைக்கில் போயிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு லாங் ட்ரைவ், சோலோ ட்ரைவ் ஃபஸ்ட் டைம் இப்படி போகிறது, யாராவது கூட எப்பவுமே வருவாங்க நமக்கு பில்லியனாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆள் இருப்பாங்க. பட் திஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பில்லியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதே இல்லாமல் சோலோவே போயிட்டு சோலோவே வந்திருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு தனி ஒரு மாதிரி நியூ ஒரு என்ஜாய்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ தனி ஃபீல்மாக இருந்துச்சு அந்த ஒரு எப்படி எக்ஸ்பிளைன் தெரியல. ஸோ அது வித்தியாசமாக இருந்துச்சு ஐஸ். அண்ட் வேற என்ன ஈவெண்ட்டில், ஸோ அதே மாதிரி நிறையா ஃபுட்ஸு, ஸ்டால்ஸு, ஈவெண்ட்ஸு, ஸ்டன்ட் ஷோ இது மாதிரி நிறையா இருந்துச்சு. பட் நமக்கு என்ன சொல்லணும், அந்த காண்டாக்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எக்கச்சக்கம். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து போனப்போ ஒரு நியூபியாக போயிருந்தேன். ஸோ புது இடத்துக்காக போயிட்டு எதுவுமே தெரியாமல் இருந்தேன். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கூல் ஷிஃப்டர் அப்படிங்கிற பேர் கேட்டு நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஸோ என் பேர் கூட யாருக்கும் தெரியல, கோக்குன்னு தெரியாமல் கூல் ஷிஃப்டர்னு நிறைய பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அது கூட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மி, 2 இயர்ஸாக அவ்வளோ ரீச்சும் கம்மி அப்படிங்கும்போதும் பட் நம்மளோட பேர் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு கூல் ஷிஃப்டர் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு சொல்லலாம். ஸோ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இதே ஈவெண்ட் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் நடத்துவாங்க. அந்த டைம் நமக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ இனி வேறு வீடியோஸ் நிறையா வரதுக்கு இருக்கு கைஸ். ஸோ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாட்ஸ்அப் ஷேர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ்.